நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பார்வை அமைப்புகளின் வந்து சில விஷயங்களை வந்து விளக்கி சொன்ன நிலையில் இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் ஒருவர் கமலாகர் ராவ் ஒரு முக்கியமான எல்லோர் மனதிலும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்கிறார்ன்றதை அவருடைய பிரீமியம் வீடியோ நேயர் அவருடைய பிரீமியம் கமெண்ட்டையே படிப்போம். எனது வினவல் என்னுடைய கேள்வி, ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் கொண்டு வரும் சுபத்துவ கருத்துடன் தொடர்புடையது. சரி, சனியின் சுபத்துவத்தின் முக்கியத்தை நவாம்சம் மூலம் பகிர்ந்து கொள்ளும்படி நான் உங்களிடம் கேட்கிறேன். நவாம்சம் மூலம் மட்டுமே சுபத்துவத்தின் அடிப்படையில் ஒரு கிரகம் எவ்வளவு மதிப்பெண் பெறுகிறது? ராசியில் சுபத்துவமாக இல்லை என்றாலும் நவாம்சத்தில் நல்ல விதமாக சுபத்துவமாக இருந்தால் அந்த கிரகத்திற்கு நீங்கள் கொடுக்கும் ஒட்டுமொத்த சுபத்துவ மதிப்பெண் என்ன? சனி ஒரு கடுமையான முதன்மை பாப கிரகம். ராகுவாது பச்சவந்தி கிரகம்னு சொல்லிடுவேன். சனி முழுக்க முழுக்க பாப கிரகம். அப்ப ராகு இருக்கும் இடத்தின் அமைப்பிற்கு ஏற்றார் போல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி செவ்வாயின் ஸ்திர வீடுகளில் ராகு இருக்கக்கூடாது. அதாவது விருச்சிக கும்பத்தில் ராகு இருந்தால் கடுமையான அமைப்புகளை செய்வார். அதை ரெண்டாவது வச்சுக்குவோம். சனி எப்போதுமே பாவர், ராகு எப்போதாவது பாவர். இருக்கும் இடத்தை பொறுத்து ஒரு சுபராகி விடுவார். ஒரு ஜாதகத்தில் குருவை விட ஒரு ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருக்கிறார் அல்லது பாவத்துவமாக இருக்கிறார். ஆனால் அவர் பௌர்ணமி சந்திரன் அந்த ஜாதகத்தில் பௌர்ணமியில் பிறந்திருக்கிறார். பௌர்ணமி சந்திரனின் கடக வீட்டில் சனி இருப்பதற்கும் நல்லா இப்போ நீங்கள் சொல்கிற சனியின் நவாம்ச அமைப்பை வந்து வெகு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் கேட்டிருப்பது மிக சென்சிட்டிவான ஒரு விஷயம். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல, ஆனால் நான் எளிமையாக சொல்கிறேன். நான் வந்து எளிமையாக சொல்கிறேன். இந்த விஷயங்கள் எதுக்காக உபயோகப்படும்? ஏன் இப்படி சுற்றி உழைச்சி பேசிக்கிட்டு இருக்கிற என்னதான் அதுக்கு யூஸ்? படிநிலைகளுக்காக உபயோகப்படும். நான் இப்போது சொன்னதைப் போல் ஒருவரின் எத்தனை சம்பாத்தியம் அவருடைய டெசிக்னேஷன் என்னன்றதுக்காக நீங்கள் இது பண்ணுறதுக்கு இது புரியும். அந்த நிலைகளுக்கு தான் இதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். நவாம்சத்தின் சுபத்துவ படிநிலைகள்னு டஃப்பான ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டீங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, விளக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக அறிந்த இந்த உண்மைகள் கொஞ்சம் டெப்த்தாக வரீங்க. யாராவது ஒருத்தர் என்ன அப்படி தூண்டி விட்டுருவீங்க, டெப்த்தாக வரீங்க. சனியின் நவாம்ச சுபத்துவ அமைப்பை விளக்குங்கள். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். உச்சமாக இருக்கின்ற சுக்கிரனின் ரிஷப வீடு முதலாவதாக சுபத்துவமாகவும் இரண்டாவதாக துலாம் வீடு நவாம்சத்தில் அமையும். ஏன்? நவாம்சம் ராசி கட்டமும் நமக்கு இரண்டு கண்கள். நவாம்சத்தின் ராசியின் 9 கூறிட்ட பங்கு நவாம்சம். ராசிக்குள் இருக்கின்ற கிரகங்கள் எத்தனை துல்லியமாக அந்த ராசி கட்டத்திற்குள் 30 டிகிரிக்குள்ள எங்கே இருக்கின்றன? பஸ் வந்து சென்னையிலிருந்து மதுரைக்கு போய்கிட்டு இருக்கு. அது எங்கே போய்கிட்டு இருக்கு? விழுப்புரம் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. விழுப்புரம் பக்கத்தில் எங்கே போய்கிட்டு இருக்குது? விழுப்புரத்திற்கும் விக்கிரவாண்டிக்கும் நடுவில் போய் கொண்டிருக்கிறது 35 கிலோமீட்டர். அங்கே விக்கிரவாண்டிக்கும் பக்கத்தில் எங்கே போய்கிட்டு இருக்கு? இந்த குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் இப்போது பஸ் போய் கொண்டிருக்கிறது என்பதை போல சொல்லக்கூடியது நவாம்சம்.